அனைவருக்கும் வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துக்கு அப்பப்ப போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவோம். அதுல நமக்கு அதிகமான விருப்பம் இருக்கு இல்லையா? தேசிய பூங்காக்கள், பொழுதுபோக்கு அரங்குகள், இயற்கை நிறைந்த அழகு இடங்கள், கடற்கரை பகுதி, விலங்கியல் பூங்கா என்று நிறைய இடங்களுக்கு நம்ம போய் சுற்றி பார்ப்போம் இல்லையா? அதே போல தமிழ் சம்பந்தமாக இருக்கின்ற ஒரு இடத்தை பற்றியும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். புத்தகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. கதை புத்தகங்கள், கட்டுரை புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள்னு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா தமிழுடன் தொடர்புடைய இடங்கள் பற்றி ஒரு கையேட்டு புத்தகம். மாணவ செல்வங்களே, இப்போ இந்த தமிழுடன் தொடர்புடைய அந்த புத்தகத்தில் இருக்கின்ற இடங்களை பற்றி தான் நாம இன்னைக்கு பாடமா பார்க்க போறோம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். மாணவ செல்வங்களே, இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் பற்றி. நூலகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நூலகம்னா பல்வேறு வகையான புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஓர் இடம். அகரவரிசையில் தொடங்கி இறுதி வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடம்தான் நூலகம். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்றுதான் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். தஞ்சாவூரில் இருக்குது. தஞ்சை அப்படின்னா தஞ்சாவூர். இந்த நூலகம் வந்து பார்த்திங்கன்னா கிபி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு பின், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னுன்றது இருந்தது இல்லையா, அதை வந்து இப்போ பொது ஆண்டு அப்படின்னு மாற்றிட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் பொது ஆண்டு அப்படின்னு தான் எழுதணும். 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றது. அதாவது கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆண்டு இது இருக்குது, எந்த ஆண்டு முதல் சொல்கிறாங்க? 1122 முதல் இயங்கி வர்றதா சொல்கிறாங்க இல்லையா, அது யார் சொல்கிறது அப்படின்னா கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும், அதாவது தமிழ் மட்டும் இல்லை மற்ற மொழிகளினுடைய ஓலைச்சுவடிகளும் இந்த நூலகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கையெழுத்து படிகள் கூட இருக்குது. கையெழுத்து படிகள்னா என்னென்னு தெரியுமா? இப்போ ஒரு புத்தகம் வந்து நம்ம புத்தக வடிவில் படிக்கிறோம், அதுக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க இல்லையா, வெள்ளைத்தாளில் ஓலைச்சுவடிகள்லாம் அந்த காலத்தில் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கையெழுத்து படிகள்னு சொல்லுவாங்க. ப்ரூஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசை கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தலை சிறந்த ஓவியங்கள் கூட இருக்குது இந்த நூலகத்தில். தொன்மையான இசைக்கருவிகள், தொன்மையான அப்படின்னா பழங்காலத்தில் இருந்த இசைக்கருவிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்பங்கள் கூட இருக்கான், அந்த காலத்துடைய சிற்பங்கள் கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணும் நம்ம? என்றைக்காவது நீங்கள்லாம் தஞ்சாவூர் போனீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்துக்கும் போயிட்டு வாங்க. மாணவ செல்வங்களே, அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சாவூரில் இருக்குது இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மொழிக்குன்னு தனியாக ஒரு பல்கலைக்கழகம். அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் தமிழக அரசால் பொது ஆண்டு 1981 தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது செம்மொழியாகிய தமிழுக்கு மட்டும் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து நம்முடைய தாய்மொழி இல்லையா. தாய்மொழி மட்டும் இல்லாமல் உயர்ந்த மொழி, உயிர் மொழி அப்படின்னு சொல்லலாம். தமிழ் பல்கலைக்கழகம் இந்த தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நிலப்பரப்பு? 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைத்திருக்கின்றார்களாம் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை. வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதனுடைய கட்டட அமைப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, தா மி எழ் நாடு, தமிழ்நாடு அப்படின்னு மேலிருந்து பார்க்கும் பொழுது
அந்த தமிழ்நாடு என்ற என அந்த மாதிரி தெரிகிற அளவுக்கு அந்த கட்டிடங்களை வந்து கட்டியிருக்காங்க. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது தான் இந்த பல்கலைக்கழகத்துடைய நோக்கம் இல்லையா. இந்திய நாகரிகம் முதன் முதல்ல நாகரிகத்தை தோன்றியதிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கின்ற அனைத்து பண்பாட்டு கூறுகளையும் விரிவாகவும் ஆழமாகவும், அதாவது கொஞ்சம் கூட மறைவு இல்லாமல் எல்லாத்தையுமே வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணும், விரிவாக சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த பல்கலைக்கழகம் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. இங்கு கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. 25 புலம் இருக்குது அப்படின்றாங்க. 25 துறைகள் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குது. இந்த பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி ஆய்வுகள் செய்வது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டும் செய்து வருகின்றார்களாம். சித்த மருத்துவத்தை அதை பின்பற்றி பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டும் செய்து வருகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ்மொழி பயிற்சியை இப்பல்கலைக்கழகமே வழங்குகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய ஆட்சி பயிற்சியாளர்களுக்கு, அதாவது ஆட்சிப்பணி செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்மொழி பயிற்சியும் இங்கே தான் கொடுக்குறாங்க. இங்கு மிகப்பெரிய நூலகம் ஒன்று இருக்குது. உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இங்கே படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே தஞ்சாவூரில் இருக்கிற தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஏராளமானோர் படித்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டு மாணவர்களும் இங்கே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஊவேசா நூலகம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஊவேசா சாமிநாதையர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவரை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிபி அதாவது பொது ஆண்டு 1942 தொடங்கப்பட்ட இந்த நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு மொழி நூல்கள்லாம் இருக்கா. இங்கே 2128 ஓலைச்சுவடிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2941 தமிழ் நூல்களும் இந்த இடத்துல இருக்குது. எங்கே ஊவேசா நூலகத்தில் எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. எப்போவாது சென்னைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் சுற்றி பார்த்தால் நன்றாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தது கீழ்த்திசை நூலகம்னு சென்னையில் இருக்குது. இந்த நூலகம் வந்து பார்த்திங்கன்னா கிபி அதாவது பொது ஆண்டு 1869 தொடங்கப்பட்டதான். எந்த ஆண்டு பாருங்கள், 1869 தொடங்கப்பட்டது. இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா மற்ற எந்த இடத்துலையும் வந்து இப்போது ஆந்திர மாநிலமாக இருக்கட்டும், கன்னட மாநிலமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்கே மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் சேமித்து வைத்திருக்கின்றார்கள். கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இங்கே இருக்குது. இங்கே இப்போ வந்து என்னென்னா, தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, அந்த நூலகத்தின் 7வது தளத்தில் இந்த கீழ்த்திசை நூலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கன்னிமாரா நூலகம் சென்னை. இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நூலகம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் படித்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிமாரா நூலகம் சென்று தான் படித்தார்கள். இங்கே இந்த இடத்துக்கு போகாதவங்களே யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தெரிந்த ஒன்று, எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. நீங்களும் வந்து உங்கள் பெற்றோர்கிட்ட கூட கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. கிபி பொது ஆண்டு 1896 தொடங்கப்பட்ட கன்னிமாரா நூலகம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மைய நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் மைய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று. இந்த நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 600,000+ மேற்பட்ட நூல்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றினுடைய ஒரு பிரதி வந்து இங்கே பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் எந்த மூலையில் எது வெளியிட்டாலும் அந்த புத்தகங்களாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், வார இதழாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு பிரதியை எடுத்து இங்கே பாதுகாத்து வச்சுக்குவாங்க.
அப்போது எல்லா புத்தகங்களுமே இங்கே ஒரு ஒரு இதுவாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மூன்றாம் தளத்தில் மூன்றாவது மாடியில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம் வாங்க. வள்ளுவர் கோட்டம், சென்னையில் இருக்கிற வள்ளுவர் கோட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எல்லோருமே திருவள்ளுவரினுடைய புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் உள்ளது. இதில் கோடம்பாக்கம்னா உங்களுக்கு இன்னும் ஒரு செய்தியும் தெரியும் இல்லையா? ஆமாம், சினிமா துறை சம்மந்தப்பட்ட துறை இடம்னே சொல்லலாம் அந்த இடத்த. இதனுடைய கட்டுமான பணிகள் கிபி, அதாவது பொது ஆண்டு 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டதான். இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை இரண்டு யானைகள்லாம் இழுத்து செல்வது போல கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி திருவாரூர் தேர் இருக்கு இல்லையா, பெரிய தேர், அந்த வடிவத்தில் அமைக்கப்பட்டு அந்த தேரை வந்து இரண்டு யானைகள் வந்து இழுத்துட்டு போகும் இல்லையா, அதே அந்த வடிவத்தில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்டது. தேரின் மொத்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா 128 அடி. இரண்டு பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் தனி கற்களால் அமைச்சிருக்காங்களாம். தெரியுது இல்லைங்களா சக்கரங்கள் பாருங்கள், 4 சக்கரங்கள் தனி கற்களாலேயே அமைச்சிருக்காங்க. கடைகோடி 2 சக்கரங்கள் பெரியனவாகவும் நடுவில் இருக்கிற 2 சக்கரங்கள் வந்து சின்னதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேரினுடைய மையப்பகுதியில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சிலை வந்து கவிநூறு அமைக்கப்பட்டுள்ளது. அழகாக அமைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கமும் ஒன்று இருக்குது. இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அரங்கமும் இருக்குது. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குரட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளது. அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும் பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் அழகாக பொறிச்சிருக்காங்களாம். பாருங்கள், 1330 குரட்பாக்களும் செதுக்கியிருக்காங்க அந்த இடத்துல. அறத்துப்பால்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருநிற பளிங்கு கல்லில், பொருட்பால்லாம் வெண்ணிற பளிங்கு கல்லையும் இன்பத்துப்பால்லாம் செந்நிற பளிங்கு கல்லையும் பொறிச்சிருக்காங்க. மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் அங்கங்கே வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்குது. எத்தனை பேர் கன்னியாகுமரி போயிருக்கீங்க? எத்தனை பேர் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் கன்னியாகுமரிக்கு போயிருக்கீங்களோ அவங்க எல்லோருமே இங்கே போய் கண்டிப்பாக பார்த்துருப்போம் இல்லையா? இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரினுடைய சிலையை தமிழக அரசு வந்து நிறுவியிருக்காங்க. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் இருக்கின்றது. கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், பொது ஆண்டு 1990 இந்த பணி தொடங்கியது. பொதுமக்கள் பார்வைக்கு 2000 தான் ஜனவரி திங்கள் முதல் நாளன்று திறந்து வைத்தார்களாம். பாறையிலிருந்து சிலையின் உயரம் மொத்தம் எத்தனை அடியாம்? 133 அடி. இது திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிக்கின்றதாக உள்ளது. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல பீடம் இருக்கு இல்லையா, 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பாருங்கள், பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் வரைக்கும் உடையதாக அமைச்சிருக்காங்க. பீடத்தின் உட்புற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் ஒன்று இருக்குது. அந்த மண்டபத்தினுடைய உட்சுவரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கு 1 குரல் வீதம், 133 குரட்பாக்களும் தமிழ்லேயும் இருக்கான் ஆங்கிலத்திலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் செதுக்கியிருக்காங்க. திருவள்ளுவருடைய சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள 3681 கற்கள் பயன்படுத்தியிருக்காங்களாம். திருவள்ளுவருடைய சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டதான். இந்த திருவள்ளுவருடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா
7000 டன் எடை கொண்டதாம். திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதி கூட செஞ்சுருக்காங்க. உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே நாள்தோறும் வந்து போகிறாங்க. தமிழின் பெருமை மிகு அடையாளமாக இந்த சிலை உயர்ந்து நிற்கின்றது. நீங்களும் என்ன பண்ணுங்கள், இன்னொரு முறை கன்னியாகுமரி போனீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்தது பாருங்கள், மதுரையை பற்றி. உலகத்தமிழ் சங்கம் மதுரை. மதுரை மாநகரின் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலகத்தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. எங்கே இருக்கா, மதுரையில் தல்லாக்குளம் என்ற பகுதியில் உலகத்தமிழ்ச்சங்கம் அப்படின்ற நிறுவனம் வந்து இருக்குது, தமிழ்ச்சங்கம் இருக்குது. இது சுமார் 87,000 சதுரடி கொண்ட பரப்பளவில் இருக்குது. மனதை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. கிபி அதாவது பொது ஆண்டு 1981 மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலகத்தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவித்தார்கள். அதன்படி இந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகத்தமிழ் சங்கம் மதுரையில் இருக்கின்றது. பாருங்கள், எப்போ கட்டியிருக்காங்கன்னு, பொது ஆண்டு 2016 திறந்து வைத்தார்களாம் இந்த கட்டடத்தை. இதனுள்ள வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க கூட்டங்கள்லாம் இருக்குமா, கூடங்கள், கருத்தரங்கு கூடங்கள் இருக்குது, ஆய்வரங்கங்கள் இருக்குது, நூலகம் இருக்குது, பார்வையாளர் அரங்கம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவினூரை அமைக்கப்பட்டிருக்கான். அதாவது அழகாக கட்டி வச்சுருக்காங்களாம். எத்தனை அரங்கங்கள் இருக்குது பாருங்கள் உள்ள. வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் வந்து பார்த்திங்கன்னா 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றிருக்கின்ற வகையில் அமைத்திருக்கின்றார்கள். உலகத்தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் தனி கட்டடத்திலே இயங்கி வருகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சியும் இதன் நுழைவாயில் புடைப்பு சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, திருவிளையாடல் புராணத்தில் பாண்டிய மன்னன் வந்து அதாவது தருமிக்கு வந்து பொற்கிழி தர நிகழ்ச்சி இங்கே வடிவமைச்சிருக்காங்களாம். இங்குள்ள காட்சிக்கூடத்தில் வள்ளல்கள், புலவர்கள் ஆகியோருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் எல்லாம் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமாக நம்மலாம் போய் பார்க்கணும் கண்டிப்பாக. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோருடைய முழு உருவ வெண்கல சிலைகள்லாம் இங்கே நிறுவியிருக்காங்களாம். மேலும் இதன் சுற்றுச்சுவர்களில் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய காட்சிகள்லாம் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு. மூன்றாம் தமிழ்ச்சங்கம் அமைந்த இந்த மதுரையில் உலகத்தமிழ் சங்க கட்டடமும் சங்கத்தமிழ் காட்சிக்கூடமும் தமிழினுடைய பெருமையை பறைசாற்றி நிற்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. மதுரை என்றாலே தமிழ் தான். அடுத்தது பாருங்கள், சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். 2000 முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியதான் இந்த பூம்புகார். இந்நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலையும் பட்டினப்பாளையிலையும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மருவூர்பாக்கம் அப்படின்ற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்ற நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக இந்த சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரம் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் கோளால் பூம்புகார் நகரம் அழிஞ்சிருச்சு. அதாவது இப்போ சுனாமின்னு சொல்கிற இல்லையா, அந்த மாதிரி சுனாமி அரிப்பு, கடல் அரிப்பு, இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரமே அழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரத்தினுடைய பெருமையை உலகறிய செய்ய பொது ஆண்டு 1973 பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஒன்று எடுத்திருக்காங்க, ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது சிற்பக்கலைக்கூடம் ஒன்றை ஏற்படுத்தி இந்த கூடம் வந்து பார்த்திங்கன்னா 7 மாடங்களை கொண்டதாக அமைச்சிருக்காங்க. கண்ணகியினுடைய வரலாற்றை விளக்குகின்ற 49 சிற்பத்தொகுதிகள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலையை வந்து இங்கே நிறுவியிருக்காங்களாம். கலைக்கூடத்திற்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் இதெல்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் நம்முடைய கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெடுங்கல் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெடிய கற்றூன் ஒன்றும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி 8 சிறிய கற்றூனும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு ஏற்ப வந்து எடுத்துக்காட்டாக நிற்கின்றது. அந்த அளவுக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
எட்டு சிறிய கற்றூண்களும் எட்டு மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இவையெல்லாம் அங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாணவச் செல்வங்களே, இந்த கையேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த அனைத்தும் தமிழினுடைய பெருமையை உலகறிய செய்ய நிறுவப்பட்டவை. இவதையெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது தமிழருடைய வாழ்வையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் அறியலாம். நம்ம மாணவச் செல்வங்களே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னெல்லாம் பார்த்தோம்? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பார்த்தோம், தமிழ் பல்கலைக்கழகம் பற்றி பார்த்தோம், ஓவேசா நூலகம் பார்த்தோம், கீர்த்திசை நூலகம் பார்த்தோம், கன்னிமாரா நூலகம் பார்த்தோம், வள்ளுவர் கோட்டம் பார்த்தோம், திருவள்ளுவர் சிலை, உலகத்தமிழ்ச் சங்கம், சிற்பக்கலைக்கூடம் பூம்புகாரில் இருக்கு இல்லையா, அது இந்த இது பற்றிய எல்லாமே, அதாவது தமிழ் பற்றிய அனைத்தையும் நம்ம இந்த கையேட்டில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தமிழின் பெருமையை உலகைய செய்வதற்காக நிறுவப்பட்டது, உலகமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறுவப்பட்டது. இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தமிழினுடைய, அதாவது தமிழரினுடைய வாழ்வையும் தமிழ்மொழியினுடைய சிறப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக இத்தகைய சிறப்பு மிக்க இடங்கள்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம பார்வையிடணும். பார்வையிடுவது மட்டும் இல்லாமல் அவற்றை எல்லாவற்றையும் பாதுகாப்பதும் நம்முடைய, அதாவது தமிழருடைய கடமை தான். என்ன மாணவர் செல்வங்களே, அடுத்தது இலக்கண பகுதியை பார்க்கலாம் வாங்க. மாணவர் செல்வங்களே, அடுத்ததாக வந்து பாருங்கள், இலக்கண பகுதி நமக்கு தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர், தொழிற்பெயர்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? தொழிலை குறிப்பது, ஒரு செயலின் அல்லது ஒரு வினையின் பெயராக அமைவது தான் தொழிற்பெயர். அதாவது தொழிலை குறிக்கிறது தொழிற்பெயர். இப்போது உழுதல் தைத்தல் அப்படின்னு இருக்குது இல்லையா, உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் வந்து தைத்தல். இந்த தொடர்களில் வந்து பார்த்திங்கன்னா உழுதல் தைத்தல் இந்த செயல்களின் வந்து பெயர்களாக அமைகின்றன. இந்த செயல்களின் பெயர்களாக உழுதல் என்ற சொல்லும் தைத்தல் என்ற சொல்லும் பெயர்களாக அமைந்திருக்கின்றது. அதனால தான் சொல்கிறாங்க, ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தான் தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. இப்போது எத்தனை பேர் செய்கிறாங்க, எந்த இடத்துல செய்கிறாங்க, எந்த காலத்தில் செய்கிறாங்க, இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமானு எந்த காலமும் பற்றி தெரியாது நமக்கு. அதே போல் பால், ஆண் பாலா பெண் பாலான்றது எதுவுமே நமக்கு காட்டாது இந்த தொழிற்பெயரில். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், படித்தல், யார் படிக்கிறாங்கன்னு தெரியுதா, எந்த நேரத்தில் படிக்கிறாங்கன்னு தெரியுதா, எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியுதா, தெரியல. ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர். புரியுதுங்களா? அடுத்தது அதனுடைய வகைகள் பாருங்கள், விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு மூன்று வகையாக சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு மூன்று வகையாக சொல்கிறாங்க. இப்போ இந்த வகைகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக பாருங்கள், மூன்று வகை சொன்னோம் இல்லையா, அதில் முதல் வகை விகுதி பெற்ற தொழிற்பெயர். இங்கே பாருங்கள், நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் விகுதி பெற்று வருவது தான் சொல்கிறாங்க. இங்கே நடத்தலுக்கு நட, உண்ணலுக்கு உண், வாழ்வுக்கு வாழ், வாழ்க்கைக்கு வாழ், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வினைப்பகுதிகள். இந்த பகுதியோட வினைப்பகுதிகள் இது. இதில் இங்கே பாருங்கள், நடத்தல் தல் இங்கே கொடுத்துருக்காங்களா, உண்ணல் அல், வாழ்வு உ, வாழ்க்கை கை, இதெல்லாம் விகுதிகள், இந்த தொழிற்பெயருடைய விகுதிகள். அப்போது இந்த நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை என்ற பெயர்களை நல்லா பார்த்தீங்கன்னா அவற்றில் நட, உண், வாழ், வாழ் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த வினைப்பகுதிகள் தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி, அதாவது தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இன்னும் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்கள்,
இங்கே பாருங்க, தல் அல் அம் ஐ கை வை கு பு உ தி சி வ வி மை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் விகுதிகளாக வந்திருக்கு. இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, தருதல் தல், கூறல் அல், ஆட்டம் அம், விலை ஐ, வருகை கை, பார்வை வை, போக்கு கு, நட்பு பு, மறைவு உ, மறதி தி, உணர்ச்சி சி, கல்வி வி, செய்யாமை மை, இது எல்லாமே என்ன தொழிற்பெயர் விகுதிகளாக வரும். இவை எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகளாக வரும். இதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர் பற்றி பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பாருங்கள், முதல்நிலை தொழிற்பெயர். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கவனிங்க. வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இதில் இடி கொதி என்னும் சொற்கள் வந்து எதை சொல்லுது, எதை குறிக்குது? இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களினுடைய பகுதியாக வந்திருக்கு, அந்த சொற்களினுடைய பகுதியாக வந்திருக்கு இல்லையா. இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போது ஏவுதல், இப்போ இடி கொதிக்கவை, இடிக்கவை, இடித்தல் செய் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏவலோடு செய்வாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த வித மாற்றமும் இல்லாமல் தொழிற்பெயராகவே வந்தால் அது முதநிலை தொழிற்பெயர். இதில் வந்து எந்த வகை மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்தால் அது முதநிலை தொழிற்பெயர். அதாவது இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள், செல்லமாக ஓர் அடி அடித்தான். இங்கே பாருங்கள், செல்லமாக ஓர் அடி அடித்தான், அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இங்கே அடி கோடிட்டுருக்காங்க இல்லையா, இந்த வார்த்தைகளெல்லாம் படித்து பாருங்கள். இந்த சொற்களை படித்து பார்த்திங்கன்னா விகுதி பெறாமல் தன்னுடைய பொருளையே அப்படியே உணர்த்துகின்றது. விகுதியே எதுவும் பெறாமல் அதனுடைய பொருளை அப்படியே உணர்த்ததுனால இது வந்து முதநிலை தொழிற்பெயர். அடி புகழ் அது மட்டும்தான் வருது, புகழ்தல் அடித்தல் அடித்தான் புகழ்தல் பெற்றார் அப்படின்னு வரலை, அது அப்படியே வந்திருக்கிறதுனால இது வந்து முதநிலை தொழிற்பெயர். அடுத்தது பாருங்கள், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது முதநிலை தொழிற்பெயருக்கும் முதநிலை திரிந்த தொழிற்பெயருக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இந்த தொடர்களில் பேறு அப்படின்னு இருக்கு இல்லையா, பேறு சூடு இந்த சொற்களை எல்லாம் படித்தீங்கன்னா பெரு தமிழ் படிக்கும் பெரு பெற்றான். அடுத்தது சுடு என்னும் பகுதிகளுடைய முதல் எழுத்து தான் நீண்டு வந்திருக்கு. பேறு சூடு அதாவது பெரு என்பது பேறு என்றும் சுடு என்பது சூடு என்றும் திரிந்து தொழிற்பெயர்களாக மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி முதநிலை வந்து திரிவதனால் உருவாகிறது தான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். புரியுதுங்களா? இன்னும் கூட நிறைய சொல்லலாம், விடு வீடு, மின் மீன், கொள் கோல், உடன்படு உடன்பாடு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொருள் மாறலை, ஆனால் அந்த இடத்துல வந்து நீண்டு ஒழிக்கிறது. அப்போது முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். புரியுதுங்களா? பெரு என்பது பேறு என்றும் சுடு என்பது சூடு என்றும் நீண்டு வந்து ஒழிப்பது. இவ்வாறு திரிந்து முதநிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். மாணவ செல்வங்களே, நீங்கள் வந்து இந்த இலக்கண பகுதியை படித்து பாருங்கள். படிச்சுட்டு ஒரு மதிப்பெண் வினாக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி மாணவ செல்வங்களே.